இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ ரொம்ப ரொம்ப நல்ல சோ. பாகிஸ்தான் தாக்குதலில் உயிரிழந்த இந்திய வீரர் ஜிதேந்திர சிங்கின் குடும்பத்திற்கு 11 லட்சம் ரூபாய் இழப்பீடு பீகார் அரசு அறிவிப்பு. இராணுவத்தை உளவு பார்த்ததாக சமாஜ்வாதி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரின் உதவியாளர் டெல்லியில் கைது. மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்காபாத்தில் வெடி விற்பனை சந்தையில் பயங்கர தீ விபத்து, தீயை அணைக்க வீரர்கள் போராட்டம். தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல். சென்னையை அடுத்த பம்மலில் டெங்கு காய்ச்சலுக்கு பள்ளி மாணவி பலி, உறவினர்கள் சாலை மறியல். திண்டுக்கல்லில் வெடிகள் வெடித்தபோது ஏற்பட்ட தீப்பொறியால் 3 வீடுகளில் தீ விபத்து. தமிழகத்தில் இதுவரை 243 தீ விபத்து அழைப்புகள் வந்துள்ளதாக தீயணைப்புத்துறை தகவல். வியக்கத்தக்க பொருளாதார வளர்ச்சியை இந்தியா அடைந்திருப்பதாக அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டிரம்ப் புகழாரம். ஐநாவில் நடைபெறும் அணு ஆயுத பரவல் தடை தொடர்பான வாக்கெடுப்பை புறக்கணிக்க இந்தியா முடிவு. விசாகப்பட்டினத்தில் இந்தியாவுக்கு எதிரான 5வது ஒருநாள் மட்டைப்பந்து போட்டியில் நியூசிலாந்து பந்து வீச்சு. இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ ரொம்ப ரொம்ப நல்ல சோ.